சங்கீதம் 136:2 தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தேவன் மகா உன்னதமானவர், மேன்மைக்குரியவர், மகத்துவத்துக்குரியவர். சங்கீதம் 97:9 கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். ஆம், இந்த தேவன் சகலத்திற்கும் மேன்மையானவர், உயர்ந்தவர், உன்னதமானவர். இங்கே யாத்திராகமம் 18:11 சொல்லப்படுகிறது, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் தேவன் சகலத்தையும் மேற்கொள்ளுகிறவர். உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா விதமான இடர்பாடுகளையும் மேற்கொள்ளக்கூடியவர். உன்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீ எப்பொழுதும் அவரை சார்ந்து கொள். உன்னுடைய காரியங்களில் அவரை நீ ஒப்பு கொடுத்து, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை கிரியை செய்யும்படியாக நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்த்து காத்திரு. அப்பொழுது நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று கேட்டால், தேவனுடைய ஜனங்கள் இவர் மிகப்பெரிய தேவன் என்பதை அறிந்திருந்தார்கள். தானியலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆம், மறைபொருளை வெளிப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தானியல் இவ்விதமாக சொல்லுகிறார். தானியல் 2:47 ராஜா தானியலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துவருமா இருக்கிறார் என்றான். தானியலை குறித்து இந்த ராஜா சொன்ன ஒரு சாட்சி என்பது, மெய்யாலுமே தானியனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை அறிந்த இந்த புரஜாதியான ராஜா மகிமைகரமான சாட்சியை கொடுக்கிறதை நாம் வாசிக்கும் பொழுது என்ன ஒரு மெய்யான உன்னத தேவன் என்பதை அறிந்து கொள்வது நமக்கு இன்னும் அதிகமாக உதவியாக இருக்கும்படியான காரியமாக இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய நித்தியமான நோக்கம் மாறாதது, அவருடைய திட்டம் மாறாதது, அவருடைய கிருபையானது என்றும் உள்ளது. ஆகவே அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். அவருடைய இரக்கத்தை நாம் கிட்டிச் சேரும்படியாக நமக்கு தாமே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பிரவாகிக்கட்டும். நன்றி.